Good morning. Welcome to Market Today by ECTRA TR Arulrajhan. Today is 26 April 2023. நம்ம ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷனை கூட ஷேர் பண்ணிக்கிறோம். இன்றைய தகவலை பார்க்கலாம். நேத்திக்கு முடிஞ்ச அமெரிக்க சந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சற்றே இறக்கத்துடன் முடிஞ்சது. சற்றேன்னு சொல்லுவதோடு சற்றே வலுவான இறக்கத்துடன் முடிஞ்சிருப்பதாக நம்ம எடுத்துக்கலாம். டவ் ஜோன்ஸ் -1.02%, S&P 500 -1.58, நாஸ்டாக் 1.98. யூஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் இந்த இறக்கம் அப்படின்றது வந்து அவங்களுடைய பொருளாதாரம் தற்போது ஒரு சுருக்க நிலையை நோக்கி நகருமோ என்ற ஒரு அச்சம் தற்போது நிலவி வருகிறது. குறிப்பாக இப்போது வந்து கொண்டிருக்கும் காலாண்டு முடிவுகள் அப்படின்றது வெளியான காலாண்டு முடிவுகள் அப்படின்றது வந்து எதிர்பார்த்த அளவுக்கு லாபத்தை காட்டவில்லை அப்படின்ற ஒரு விஷயமும் அந்த நாட்டு பங்கு சந்தையை தற்போது கீழ் நோக்கி திருப்பி இருப்பதாக பார்க்கிறோம். ஸோ தொடர்ந்து மற்ற சந்தைகள் என்ன நடக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஆசிய சந்தைகளை பொறுத்த வரைக்கும் எக்ஸப்ட் ஹாங்ஸங் மீது எல்லாமே இப்போ இறங்கி தொங்கி இறங்கிய வியாபாரமாகி வருகிறது. ஆக யூஎஸ் மார்க்கெட்ல இருந்த ஒரு இறக்கத்தின் தொடர்ச்சியாக இப்போ ஆசிய சந்தைகளும் இறங்கி வியாபாரம் ஆவதாகவே நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இதை ஒட்டி நம்ம எச்எக்ஸ் நிப்டி அப்படின்றது நம்மளுடைய நிப்டி சிங்கப்பூர்ல சிங்கப்பூர் எக்ஸ்சேஞ்சில் வியாபாரம் அதுலேயே அது இப்போ மார்ஜினலி டவுன். நேற்றுக்கு ஒரு மார்ஜினலி அப் பார்த்தோம், அது கொஞ்சம் மேலே ஏறி அதுக்கப்புறம் முடிகிறப்போ எங்கே ஆரம்பிச்சது அங்கேயே முடிஞ்சாச்சு. இப்போ திரும்ப எங்கே இருக்கிறோம், மார்ஜினலி டவுன். அதனால இந்த இடம் வந்து கொஞ்சம் முக்கியமான இடமாக பார்க்குறோம், தாண்டுறது சிரமப்படுகிற இடமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது அந்த குறுகிய எல்லையினுடைய மேல் பகுதியில் வந்து இடிச்சிட்டு அது அது மேல் தொடர்ந்து ஏற முடியாமல் கொஞ்சம் சிரமப்படுவதையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். நிப்டியினுடைய ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது சப்போர்ட் 17,440, ரெசிஸ்டன்ஸ் 17,850 அப்படின்னு வச்சுருக்கோம். இப்போ இந்த 850 ரேஞ்ச் அப்படின்றத தாண்டுவதற்கு மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறது நம்ம பார்க்குறோம். அதனால் இந்த அட்டெம்ப்ட் அப்படின்றது ஃபெயில் ஆயிடுச்சு. தொடர்ந்து அடுத்தடுத்த அட்டெம்ப்ட்கள் நடக்குமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதே சமயம் கீழ் எல்லை 17,450 உடைக்கப்படாத வரை இந்த மேல் நோக்கிய அட்டெம்ப்ட் அப்படின்றது தொடர்ந்து நிகழ்வதற்கான வாய்ப்பு உண்டு. ஒருவேளை 17,440 உடைக்கப்பட்டால் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் அதிகம். நிப்டி பேங்க் பொறுத்த மட்டும் அதே மாதிரி சப்போர்ட் ரேஞ்ச் 41,000, ரெசிஸ்டன்ஸ் 43,100, மேல 43,100 அப்படின்றது வலுவான தடைநிலையாக இருக்கிறது. நேற்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிப்டி விட பேங்க் நிப்டி சற்றே வலு குறைந்து காணப்பட்டதாக பார்க்கிறோம். அதனால மேலே ஏற்றம் தற்போது தற்காலிகமாக முடிவுக்கு வந்ததாக கூட நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. முக்கியமான ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே HDFC பேங்க், ICICI பேங்க் இந்த மாதிரி ஹெவி வெயிட்ஸோட ரிசல்ட்லாம் வந்தாச்சு இல்லையா. ஸோ நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருக்குறாங்க, அதை ஒட்டி தான் வலிமையாக இருந்தது. பட் இப்போ வேற ஏதாவது ஃபர்தர் ட்ரிகர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையாக எதுவும் இல்லை, பார்க்கலாம். மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10-year பாண்ட் ஈல்டு வந்து 3.41%, இது வந்து பெரிய மாற்றம் இல்லாமல் இருக்குது பார்க்குறோம். ஆனால் டாலர் இண்டெக்ஸ் மட்டும் மார்ஜினலி அப் 101.81 அப்படின்னு கொஞ்சம் ஏறி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ பிரண்ட் க்ரூடும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த 81, அதாவது 82-81 இந்த ரேஞ்சிலேயே தொடர்ந்து இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். கோல்டும் பெரிய மாற்றம் இல்லை, 1994, 1994, 1996, 1998 இப்படி ஒரு 2-3 டாலர் வித்தியாசத்திலேயே தொடர்ந்து வியாபாரமாகி வருகிறது. இருந்தாலும் உச்சமான 2050 டாலர் பரவச்சு தொட்ட பிறகு அது வந்து பெரிய இறக்கங்கள் வரவில்லை. அதே சமயம் தற்போது அந்த ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் ஏற்றத்திற்கு பிறகு கொஞ்சம் இறங்கி கன்சாலிடேட் ஆக பார்க்குறோம். ஸோ இது வந்து ஒருவேளை மேலே ஏற ஆரம்பித்தால் பங்கு சந்தை இறக்கத்திற்கு தன்னை தயார் பண்ணும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். கூடவே யூஎஸ்டி ஐஆர்ஐயும் பார்க்கணும். யூஎஸ்டி ஐஆர்ஐ இப்போதைக்கு நான் சொன்ன அந்த 60 பைசா ரேஞ்சில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ 81-70 மேலே 82-30 அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கு. நேற்றுக்கு 81-91, இப்போ 92, பெரிய மாற்றம் இல்லாமல் வியாபாரமாகி வருகிறது. ஸோ மேக்ரோ ஃபேக்டர்ஸில் யூஎஸ் பொறுத்த வரைக்கும் வரக்கூடியது அடுத்தது வந்து ஜிடிபி நம்பர்ஸ் வர இருக்குது நாளைக்கு. அதே மாதிரி பேங்க் ஆஃப் ஜப்பான் இன்ட்ரெஸ்ட் ரேட் நாளைக்கு வர இருக்கு. அடுத்து இந்தியாவோட பிஸ்கல் ஆஃபீஸ் நம்பர் 28, யூரோ ஜோன் ஜிடிபி 29, இதெல்லாம் வந்து இந்த வாரம் வரக்கூடிய எண்கள். இதெல்லாம் நம்ம ஒரு கண் வச்சுக்கிட்டே இருக்கிறதுக்காக தொடர்ந்து காட்டிட்டு வரோம். Q4 ரிசல்ட்ஸ் அப்படின்னு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இப்போ பஜாஜாட்டோட ரிசல்ட் வந்தாச்சு, அது சந்தை எதிர்பார்ப்பை விட கூடுதலான ஒரு வியாபாரத்தை காட்டியிருக்கிறதா பார்க்குறோம், லாபத்தை காட்டியிருக்கிறதா பார்க்குறோம். அஃப்கோர்ஸ் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு 2.5% ப்ராஃபிட் நிற்பான மாதிரி தெரிஞ்சாலும் கூட சந்தை எதிர்பார்ப்பை விட எல்லா ஃப்ரெண்ட்லேயுமே கூடுதலான வியாபாரம் லாபம் அப்படின்னு காட்டியிருக்கிறதுனால பஜாஜ் ஆட்டோ அப்படின்றது ஏற்கனவே ஒரு லைஃப் டைம் ஹை போய் அடிச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். சமீபத்தில் ஒரு 8 செஷனாக பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்காம மேலே நோக்கியே போயிட்டு இருந்தது. ஆக இப்போது ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கான வாய்ப்பு கூட வரலாம், கவனம் தேவை. மைக்ரோ ஃபேக்டர்ஸ் அப்படின்றதுல யூஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அது இறங்க ஆரம்பிச்சதை பார்த்தோம் இல்லையா, அந்த சந்தை அதுக்கான முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்துக்கிட்டு ஒரு சில நிறுவனங்களுடைய
அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் அப்படின்றது சந்தை ஏற்பாடு மிக குறைவாக இருக்கிறது. அது ஒரு அடையாளமாக எடுத்துக்கொண்டு சந்தையானது தற்போது கீழ்நோக்கி திரும்ப ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் முக்கிய நிறுவனங்களுடைய காலாண்டு முடிவுகள் தொடர்ந்து வர இருக்கின்றன. அமேசான், மெட்டா, கூகுள், மைக்ரோசாஃப்ட் இவங்க நம்பர்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து வர இருக்குது. ஸோ இவைகளினுடைய நிலைப்பாடின் அடிப்படையில் மட்டுமே அந்த அமெரிக்க சந்தையினுடைய மாற்றங்கள் நிகழலாம். எஃப்ஐஸை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அவங்க இப்போ சமீப காலமாக செல்லஸாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நேற்றுக்கும் 407 கோடி அளவு விட்டுருக்கிறார்கள். டிஐஸ் 563 கோடிக்கு வாங்கியிருக்கிறார்கள். ஆக எஃப்ஐஸோட நிலைப்பாடு என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, மேலே சீலிங்கை வச்சுட்டாங்களோ, இதுக்கு மேலே போக விடாமல் தடுப்பாங்களோ அப்படின்றத நம்ம பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே குறிச்சிருக்கிற நிஃப்டி, பேங்க் நிஃப்டியோட அந்த அப்பர் எல்லையை தாண்டுவது சிரமமாக இருக்கலாம். எது வரைக்கும் எஃப்ஐஸ் விற்பனை தொடரும் வரைக்கும் அப்படின்றதே நம்ம மனசில் வச்சுக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் வர மண்டே ஸ்டார்ட் ஆகுது, 9 to 11. இது வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி சந்தையில் வியாபாரம் பண்ணுறாங்க, அந்த மாதிரி நம்மளும் எப்படி பண்ணலாம், அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம் இல்லை குயிக் ஆக்ஷன் சொல்லக்கூடிய ட்ரேடிங் ஆக்டிவிட்டியாக இருக்கலாம்ன்றத பண்ணிக்கிறோம். அதே மாதிரி மாஸ்டர் ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராமும் 9 to 9:30 நெக்ஸ்ட் மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபார் 4 வீக்ஸ். இதில் வந்து டெக்னிக்கல், ஃபண்டமெண்டல் எல்லாமே A to Z நம்ம கவர் பண்ணுறதுனால ஒரு முழுமையான ஒரு கல்வியாக இருக்கும். செகண்ட் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாகும். லைவ் மார்க்கெட் அனாலிசிஸ் ஃபியூச்சர்ஸ் நிஃப்டியில் தினமும் 11 மணிக்கு நம்ம எக்ட்ரா டிவி யூடியூப்பில் பண்ணுறோம், நீங்களும் பார்த்து பயனடையலாம். கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஒரு ஹேமர் மாதிரி ஃபார்ம் ஆச்சு, இப்போ என்ன ஆயிடுச்சு ஒரு டோஜி. இப்போ டோஜி என்ன சொல்லுது, என்னால் ஃபர்தராக ஏற முடியல அப்படின்னு சொல்லுது. ஸோ அங்கே ஒரு நிச்சயமற்ற தன்மை நிலவிருக்கிறது. பார்த்தீங்கன்னா கடைசி 3 கேண்டில் பார்க்கும்போது கீழே இருக்கிறது ஒரு டோஜி, நடுவில் ஒரு ஹேமர், மேலே இருக்கிறது டோஜி, அப்படின்னா ஒரு டைட் ஃபைட் பிட்வீன் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இப்போ நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு இந்த குறுகிய எல்லைக்குள். இருந்தாலும் நம்ம வந்து 17,440 கண் வச்சுக்கணும். ஏன்னா ஸ்பைக்ஸ்லாம் வரலாம், ஆனால் 440 உடைக்கப்படாத வரை, 17,440 உடைக்கப்படாத வரை ஒரு பக்கவாட்டு நகர்வில் சந்தை நகரலாம் அப்படின்றதையே நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.